ஏகதந்தாய வத்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயா வக்ரதுண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பபம் நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதா மரணம பார்வதீபதயே ஹரஹர மகாதேவ தன்னாருடைய சிவமே போற்றி இந்நாட்ட வர்க்கும் இறைவா இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. 8/7/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 24 திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி. இன்றைய திதி தசமி. மாலை 6:53 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் அஸ்தம். நல்ல நேரம் காலை 7 முதல் 8 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்பு பஞ்சாங்க குறிப்புகள்லாம் பார்த்தோம். உங்க ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திக நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில எண்ணங்கள் மனசுல தோணும். இதை பண்ணலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு வாழ்க்கையில நடந்த பெரிய ஏமாற்றங்கள்லாம், அதாவது நம்ம யார்ட்டையா காசு கொடுத்துருப்போம் ஏமாந்துருப்போம், யாரையா நம்பி பண்ணியிருப்போம் ஏமாந்துருப்போம், யாரையா நம்பி செஞ்சிருப்போம் ஏமாந்துருப்போம், இவா தான் நம்பின்னு இருப்போம் வருவான்னு சொல்லி சில நேரம் வரமாட்டான். இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்களை பத்தி சிந்திக்கக்கூடியது இல்லை, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். ஒரு செயலை செய்யும்போது 2 தரமா யோசிப்பில், இதை பண்ணலாமா வேண்டாமா, அல்லது இரு கோணங்களில் சிந்திக்கிறது, இதை பண்ணலாமா வேண்டாமாங்கிற யோசனைகள்லாம் மனசில் தோணும். இதெல்லாம் என்ன முன் அனுபவம் அப்படின்னு சொல்லும். முன் அனுபவத்தை வைத்துக்கொண்டு இந்த மாதிரி செயல்படக்கூடிய நல்ல நாள். இப்போ நிதானமாக செய்யும்போது நல்ல பலன் தானே கிடைக்கும். நிச்சயம் இன்றைய நாளில் நல்ல பலன்கள், நல்ல ஒரு பாடமாக இருக்கிறதுக்குண்டான நாளாக இருக்கும். வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. ஒரு இரு காரியங்களை செயல்படும் பொழுது கணவராக இருக்கும்போது மனைவியிட்ட பேசிக்கிறதும், மனைவியாக இருக்கும்போது கணவர்கிட்ட சொல்லிக்கிறதும், இரண்டு பேரும் சேர்ந்து பெரியவங்ககிட்ட அதை பற்றி பேசி அந்த காரியத்தை செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டை புதுப்பிக்கிறது, வீடு மாற்றுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மையாக நடக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி என்பர்கள் கிருத்திக நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். அஷ்டமசனி இருந்தாலும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எதையும் சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கு. வேலை செஞ்சு அந்த வேலையில நல்ல மதிப்பெண்களும் நல்ல பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் தெரியும். எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல லாபகரமாக முடியறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு வியாபார ரீதியான பிரயாணங்கள், திடீர் பிரயாணங்கள் வரும், அதிர்ஷ்டங்கள் கூடி வரும். உங்களுக்குன்னு சில பொருட்களை வாங்கி அதை பயன்படுத்தும் போது மகிழ்ச்சி சந்தோஷங்கள் பெருகக்கூடியதாக இருக்கும். புதிய புதிய கனவுகள்லாம் பலிதங்கள் ஆகும். என் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்குலாம் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு அமோகமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்கள் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3-4 பாதம், திருவாரூர் நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள் பலவிதமான எண்ணங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் அமோகமான நாள். நினைச்ச காரியங்கள் கைகூடும். வியாபாரிகளுக்கு அமோகமான பலன்கள் இருக்கும். குடும்பத்தில் இருந்த கவலைகள்லாம் தீரும். குடும்பத்தில் ஒற்றுமையில் கூடி வரும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்தக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பேச்சு வழக்கில் இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும். சில நேரங்கள் கல்யாணத்துக்காக பொருத்தம் பார்க்கறது, கல்யாணத்துக்காக ஜாதகத்தை பார்க்கறது, சொந்தக்கார மத்தியில் அதை பற்றி பேசுறது, அவள் வீட்டுக்கு வந்து பொண்ணு பார்க்கறது, நீங்கள் போய் பார்க்கறது, இந்த மாதிரி சில அற்புதமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். மிதுனராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் மாற்றம், வீடு மாற்றம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம், புதிய தொழில் பற்றிய சிந்திக்கிறது, புதிய இடமாற்றத்தை பற்றி சிந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் தேடி வரும். வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவாளுக்கு அதுக்குண்டான செயல்பாடுகள் கை கொடுக்கும். நல்ல பலன்களை தரும் மிதுனராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான அற்புதமான தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு
லாபகரமான நாள், எடுத்த காரியங்கள் தான் ஜெயமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும், முன்னேற்றங்கள் கை கொடுக்கும். நல்ல நல்ல காரியங்கள்லாம் பலிதத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் மனசில் நினைச்சிட்டு இருப்பேன், கனவுகள் பலிதமாகும், கண்ட கனவுகள்லாம் பலிதமாகும். அதே போன்று கூட்டு தொழில் லாபத்தை தரும். வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் புதிய தொழிலில் புதிய நபர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரும். அவளுடைய நட்சத்திரம் ராசி சேர்ந்தாப்புல பார்த்து சேர்த்தும் பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவா, இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு இருக்கவா, ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவா, காஸ்டிங் தொழில் பண்ணிட்டு இருக்கவா, மார்க்கெட்டிங் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் கடகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பவர்களே, மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்தர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு நல்ல நல்ல நட்புகள்லாம் சேரத்துக்குண்டான நல்ல நாள், அமோகமான பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக அமையும். சொந்த பந்தங்கள் திடீர் வரவுகள் இருக்கு, நீங்கள் அவ வீட்டுக்கு போகிறது, உங்களுடைய சில திட்டங்கள்லாம் இருந்துட்டு இருக்கோ அதெல்லாம் மாறி மற்றவாளுக்கு இன்னைக்கு பல இடங்களுக்கு கூட்டிகிட்டு போய் காமிக்கிறது, மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய சில நல்ல நல்ல பணிகள் மூலமாக மன சந்தோஷமாகிறது, ஆலயங்களுக்கு சென்று வருது, அதே மாதிரி அடியாறுகளுக்கு உங்களால் முடிஞ்ச சில நல்ல காரியங்கள், அன்னதானம், அருகில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வியாபார அனுகூல்யமாக இருக்கும். ஹோட்டல் வச்சுட்டு இருக்கிறவா, ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். புதிய கிளைகள் ஆரம்பிக்கிறதுக்குண்டான யோகங்கள் கைகூடும். இன்றைய தினத்தில் சிம்மராசி என்பவர்களுக்கு அரசியலில் இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள், புதிய பதவிகள் கிடைக்கிறது, நிறையா நண்பர்கள் மூலமாக நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முதல் மீனாட்சி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்கள் உத்தர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திர நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு கன்னிராசி என்பவர்களுக்கு இன்னைக்கு அஸ்த நட்சத்திரம் இருக்கிறவாக்கு சில புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சில நேரங்கள் பார்த்துட்டு அப்படின்னா செயல்படும் பொழுது வேகமாக செயல்பட்டுடும், நமக்கே தெரியும். எனக்கு ஒரு நபர் சொல்லார் என்கிட்ட, எனக்கு தெரியுது நான் அந்த சேரில் ஏறப்படாது, அது உடஞ்சிரும், அந்த கால் நிற்காதுன்னு தெரியுது, ஆனால் ஏறி விட்டேன்னு. ஏன் அந்த நேரம்? அப்போ அந்த நேரம் அந்த காரியத்தை செஞ்சு வச்சிடும். எனக்கு தெரியுது இது சரிப்படாது, ஆனால் அதை செய்ய வச்சது அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி எந்த காரியத்தை பண்ணவோ 1-2 முறை யோசிச்சு பண்ணிக்கிறதும், பெரியவாட்டை கேட்டு பண்ணிக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கும். நிதானத்தினால் தப்பே கிடையாது, எந்த ஒரு காரியத்தையும் நிதானமாக செய்யும்போது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நிதானமாக செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம், குடும்பத்தில் ஒற்றுமைகள் கூடி வரும், திடீர் பணவரவுகள் உண்டு, எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக நடக்கும். பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. அவசரம் அவசியம்னா தெய்வீக வழிபாடு செஞ்சுட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களே, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், விசா நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இன்றைய தினத்தில். துளாராசி என்பவர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும், நினைச்ச காரியங்கள் நன்மையாக நடக்கும். உங்களுக்கு கொடுத்த வேலையை 4 பேர்ட்ட கொடுத்து அதன் மூலமாக வரக்கூடிய ரிவ்யூஸ் எல்லாம் நீங்கள் பலன் பெறத்துக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. பெரிய கம்பெனியில் புதிய புதிய பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நன்மையான பலன்கள் கூடி வரும், திருமண காரியங்கள் கை கொடுக்கும். பெற்றோர் மத்தியில் பிள்ளைகளுக்கு பெருமைகள் கூடி வரும், குழந்தைகள்னால பெரியவங்களுக்கும் பெருமைகள் கூடி வரும். வீடு வாங்கிறது, இடம் வாங்கிறது, பெரியவங்களுக்காக ஏதேனும் காரியங்கள் பண்ணுறதுக்குண்டானது, நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சேர்த்து வச்சது மூலமாக யாருக்காவது ஏதாவது பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் நிறையா இருக்குது. துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர், குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரும். கடனுக்காக கடன் வாங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்கள் விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா அவங்க ராசியாதிபதி பார்த்துட்டோம்னா செவ்வாய் ரொம்ப வேகமாக செயல்படக்கூடும், ஆனால் இன்றைக்கி ரொம்ப நிதானமாக செயல்படும், ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுறதா இருந்தால் பல பேருக்கு புரியாது, ஏண்டா இப்படி இருந்துட்டு இருக்காளேன்னு யோசிப்பேன். ஆனால் எதையும் தீர்க்கமாக யோசித்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. திடீர் பிரயாணங்கள் இருக்கும், நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வியாபார பிரயாணம் அனுகூல்யமாக நடக்கும், பேச்சுவார்த்தைகளில் பலிதம் கிடைக்கும். வீட்டில் இருந்தாப்புல டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவா, வீட்டில் இருந்தாப்புல ஏதேனும் தொழில் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் தரும்.
சில நேரங்களில் தவறுகள் நம்ம இதை பண்ணிட்டோம், இனிமே இப்படி பண்ணப்படாதுன்னு பல விதமான யோசனைகள் வரும், நம்ம என்னென்ன செஞ்சுருக்கோங்கிற பல விதமான சிந்தனைகள் மனசில் தோணும், அதன் பிரகாரம் சரி பண்ணி அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குள்ளான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடிய யோகங்கள் உண்டு. பெண்களுக்கு வைராக்கியத்துடன் செயல்பட்டு அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசினியர்கள் மூல நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சுகமான நாள், லாபகரமான நாள், திடீர் பிரயாணங்கள், அன்பும் ஆதரவும் கூடக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குழந்தை வரம் எதிர்பார்த்தவளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை, ஆண் குழந்தை பெண் குழந்தை பெற்ற தாய் தந்தையருக்கு மற்ற மகிழ்ச்சி கூடக்கூடியதாக இருக்கும். குழந்தை பண்ணுறதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுவேன். தனுராசி என்பவர்களுக்கு பொறுப்புகள் நிறைய கூடக்கூடியதாக இருந்துருக்கும். நமக்காக பார்த்தா நம்ம குழந்தைகளுக்காக குழந்தைக்காகன்னு சொல்லி ஓடி ஆடி சேர்க்கறதுக்குண்டானதாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் சில நேரங்களில் அலுவலக படி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துருக்கும். லீவு நாளில் கூட இப்படி இருந்துருக்கேன்னு கவலைப்படுவேன். ஆனாலும் பரவாயில்ல, நமக்குன்னு ஒரு பொறுப்பு கிடச்சிருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. எழுத்து சம்பந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்குவா, எஜுகேஷன் சம்பந்தமான தொழில் உத்தியோகத்தில் இருந்துருக்கிறவர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் கூடி வரும். தனுராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள் உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், திருவோ நட்சத்திரத்தில் 4 பாதம், அவிட்ட நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு மகர ராசி என்பர்களே, இந்த தினத்தில் வரவுகள் உண்டு. எதிர்பார்த்த காரியங்கள்ல நன்மையாக நடக்கும். திடீர் பிரயாணங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல முன்னேற்றங்கள். சில முடிவுகளை சில நேரங்கள் சட்டுன்னு எடுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். பல பேருக்கு அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பில், சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத யோசிப்பில், யோசித்தாலும் சில முடிவுகளை எடுத்தே ஆகணுங்கிற செயல்படுகள் அதில் வெற்றிகரமாக நடக்கும். தெய்வீக வழிபாடு கை கொடுக்கும், நன்மையான பலன்கள் கூடி வரும். வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவேன். திடீர்னு வெளியில் போகிறது, ஒரு கடைக்கு போகிறது, நம்ம நினச்சிருக்கவே மாட்டோம் ஒரு பொருளை வாங்கிடும். அதே மாதிரி லாபகரமான செய்திகள்லாம் காதில் கேட்கும். கல்யாணம், குழந்தை பிறப்பு போன்ற நல்ல நல்ல விஷயங்கள்லாம் இந்த தினத்தில் காதில் கேட்கும். அதுலேயே மன மகிழ்ச்சியும் சந்தோஷமாக, என்னடா இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியாகவே இருந்துட்டுருக்கேன்னு மனசில் தோணும். அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான நாள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 7 நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பாள் வழிபாடு சக்தி வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கும்பராசி என்பர்கள் அவிட்டத்தில் 3, 4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், பூரட்டாய நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும். சில விஷயத்தெல்லாம் நினச்சி பார்த்தா தலை சுற்றி வந்துடும். ஆனால் அதை ரொம்ப அழகாக எடுத்துடுவேன். ரொம்ப அழகாக யார்கிட்ட பேசி எந்த காரியத்தை சொல்லி எங்கே பேசி இந்த காரியத்தை செயல்படுத்தணுங்கிற திட்டத்தை தெரிஞ்சு அதை செயல்படுத்துவேன். அதான் நுண்ணிய அறிவுன்னு சொல்லுவான். அப்படி செயல்பட்டு வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் மதிப்பு பெயர் புகழ் அந்தஸ்து நீங்களே நினச்சிட்டு இருப்பீங்களா, ஐயோ இப்படி ஆயிடுத்தேன்னு பயந்துன்றப்பெல்லாம் ஒன்றுமே ஆகாது. உங்களுக்கு சாதகமாக தான் எல்லா காரியமே நடக்கும். இப்போ வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நினைப்பேன், சில நேரங்கள் வராமுட்டுருவோம், அதை விட நல்லதுன்னு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதான். அந்த மாதிரி எடுத்த காரியங்கள் ஜெயமாக நடக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. பயப்பட வேண்டிய அவசியங்களில் நன்மையான பலன்கள் கூடி வரும். இன்றைய தினத்தில் எல்லோருடன் சேர்ந்து சில முக்கியமான இடங்களுக்கு போயிட்டு வருது, பெரிய நபர்களை சந்திக்கிறது, பெரிய பெரிய அதிகாரிகளை சந்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்குண்டானதாக இருக்கும். புதிய திட்டங்கள், புதிய சிந்தனைகள், புதிய சில முடிவுகள்லாம் உங்களுக்கு கைகூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இனிமேல் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பல விதமான திட்டங்கள் மனசில் தோணும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பது புரட்டாய நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாய நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவதி நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு சில நேரங்கள் பார்த்துட்டேன்னா சில காரியங்கள்லாம் மனசில் நினச்சிட்டுருப்பேன், சில காரியங்கள்லாம் நண்பர்களோட சேர்ந்து செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு. பணவரவுகள் கூடி வரும். யதார்த்தமான விஷயங்களில் டென்ஷன் குறைச்சு கொள்வது நல்லது, கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது, அவசரத்தை குறைத்து கொள்வது நல்லது. நிதானமாக யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தை பண்ணால் நல்லா வெற்றிகரமாக நடக்கும். உங்களுக்கு நேர கால சாதகமாக இருக்கங்காட்டி எடுத்த காரியம் நன்மையாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பணவரவுகள் கூடி வரும். எடுத்த காரியத்தை திட்டம் போட்டு செயல்பட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் மீனராசி என்பர்கள் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய அற்புதமான நாள், குழந்தைகள் மூலமான பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குண்டான நாள். இன்றைய தினத்தில்
அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம். திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிறந்த தேதி. பிறந்த தேதி சில பேருக்கு ஜாதகம் தெரியும், சில பேருக்கு ஜாதகம் தெரியாது. பிறந்த தேதியும் தேதிக்கு உண்டான தெய்வீக வழிபாடு பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆன்மீக தகவல். நிறையா பேருக்கு ஆன்மீக தகவல் பயனுள்ளதாக இருந்துட்டுருக்கு. இன்னைக்கு யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்கா. இதை பற்றி எண்ணற்ற கேள்விகள்லாம் வந்துட்டு இருக்கு. இந்த கேள்விகளுக்கு உண்டான பலாபலன்களும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம். ரொம்ப பயனுள்ள சில தகவல் சார், எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சொன்ன விஷயங்களை நான் பண்ணுறோம். கையில் அந்த மோதிரம் மாட்டிக்கிறோம், வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணுறோம், உப்பு வைக்கிறோம். எனக்கு இப்போ தான் ஆன்மீகம்னா என்னென்னு தெரிஞ்சது. நிறைய மாற்றம் தெரியும், வெளிநாடுகளில் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்லாம் நம்ம நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி பிறந்த தேதி, தேதிக்குண்டான தெய்வீக வழிபாடு யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிறந்த தேதி பார்த்துட்டோம்னா 1 to 31 வரைக்கும். சப்போஸ் இப்போ பார்த்துட்டோம்னா 31ஆம் தேதி பிறந்தால் 4 எடுத்துக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆன்மீக தகவல். 1ஆம் தேதி பிறந்தவா, 1ஆம் தேதி பிறந்தவா இவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், சப்போஸ் இவன் வந்து 19ஆம் தேதி பிறந்திருந்தாலோ 10ஆம் தேதி பிறந்திருந்தால் இவன் 1 தான் கணக்கு எடுத்துக்கணும். இப்போ சிவபெருமானை வழிபட்டது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். மகாவிஷ்ணு சூரியனை வழிபட்டது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். 2ஆம் தேதி பிறந்தவா, 2ஆம் தேதி சப்போஸ் 11ஆம் தேதி நான் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னா 2ஆம் தேதி தான் அந்த 2ஆம் தேதி பிறந்தவா 2னுடைய கூட்டு எண்ணில் பிறந்திருக்கவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இவன் வழிபடுறது கூட அம்பாள் சக்தி வழிபாடு, சாக்த வழிபாடு, சக்தி வழிபாடு ரொம்ப விசேஷகரமாக இருக்கும். 3ஆம் தேதி பிறந்தவா, 30ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி 3ஆம் தேதி பிறந்தவா, இந்த 3ங்கிற எண்ணுக்குண்டான விசேஷம் தட்சிணாமூர்த்தி சுவாமி குரு வழிபாடு. அது ஆதிக்கம் குரு வழிபாடு ரொம்ப விசேஷ பலன்களை கொடுக்கும். குரு வழிபாடு வழிபட்டுட்டு எந்த காரியத்தை பண்ணாலும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள். 4ஆம் தேதி பிறந்தவா, உதாரணத்துக்கு நான் 13ஆம் தேதி பிறந்திருக்கேன், 31ஆம் தேதி பிறந்திருக்கேன், அது 4 தான் சேர்றது. அப்போது 4ஆம் தேதி பிறந்தவாளுக்கு துர்காம்பாள் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். காளி, துர்காம்பாள், பைரவர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 5ஆம் தேதி சப்போஸ் 23ஆம் தேதி பிறந்திருக்கவா இருக்கும், 23ஆம் தேதி பிறந்தவாள்லையா, அவள் 5ஆம் தேதிக்கு உண்டான கணக்கு. இவன் மதுரை மீனாட்சி அம்மன், மகாவிஷ்ணு, விநாயகர் வழிபாடு வெற்றி தரக்கூடிய அற்புதமான வழிபாடு இருக்கு. 6ஆம் தேதி 24ஆம் தேதி பிறந்திருந்தாலும் 6ஆம் தேதிக்கு உண்டான கணக்கு தான். 6ஆம் தேதி பிறந்தவா, அதேமாதிரி 15ஆம் தேதி பிறந்திருவா. 6ஆம் தேதியில் பிறந்தவா, 6க்குண்டான எண்ணில் பிறந்தவா பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால், மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. அதே போன்று பார்த்துட்டுன்னா 7ஆம் தேதி 7 அடிப்படையில் பிறந்தவா, சப்போஸ் 16ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி, அல்லது 25ஆம் தேதி பிறந்திருந்தாலும் சரி, 7 அடிப்படையில் பிறந்திருக்கவா பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், மகாவிஷ்ணு வழிபாடு விநாயகர் வழிபாடு வெற்றி தரக்கூடியதாக வழிபாடாக இருக்கும். 8ஆம் தேதி பிறந்தவா, நிறையா பேர் சொல்கிறது 8 பிறந்ததுதான் ரொம்ப கஷ்டமா, அப்படி கிடையாது. 8ஆம் தேதி பிறந்தவா, 26ல பிறந்தவா கூட 8 தான் கணக்காக இருக்கு. 17ஆம் தேதி பிறந்தவா கூட எடுத்துக்கலாம். ஐயப்ப சுவாமி வழிபாடு சாஸ்தா வழிபாடு ரொம்ப விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. சனி பெருக்கும்னே சொல்லுவான். 9ஆம் தேதி பிறந்தவா, 9 அடிப்படையில் பிறந்தவா, 18ஆம் தேதி அதே மாதிரி 27 பிறந்தவாள்லாம், 9 அடிப்படையில் பிறந்தவாள்லாம் பார்த்துட்டேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. ஏற்கனவே 10ஆம் தேதிக்கு 1 சொல்லியிருக்கேன். ஆக இந்த 1 to 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த எண்ணு, இந்த எண்ணின் அடிப்படையில் பிறந்தவா இந்த தெய்வீக வழிபாடு பண்ணும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும். நிச்சயமாக அந்த பிறந்த எண்ணுக்குன்னு ஒரு சக்தி இருக்கு. அந்த எண்ணுக்குண்டான சக்திக்குண்டான தெய்வ வழிபாடு பண்ணும்போது நிச்சயமான பலன்கள் கொடுக்கும். ஏன்னா நம்ம பேரே பார்த்தோம்னா எண் கணித பிரகாரம் பிறந்த தேதிக்குண்டான அமைப்பில் தான் நம்ம பேரே வைப்போம். ஆக இந்த தெய்வீக வழிபாடு துணை நிற்கும், நிச்சயம் கை கொடுக்கும்னு சொல்லி இன்னைக்கு பிறந்த தேதியும் தேதிக்குண்டான வழிபாடு தெய்வம் பார்த்தபடி ஆன்மீக தகவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பார்க்க போகிறோம் சொல்லி நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேருக்கு எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட. பூர்ணமிதம் பூர்ணமதம் பூர்ணாத் பூர்ணமுஷ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா.